எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பச்சடி பார்க்க போறோம். இது கோம்பூரா பச்சடி. இது புளிச்சிக்கிற வச்சு செய்யறது. இது நீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா நம்ம செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சில பொருட்களை வறுக்கணும். பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 15 காஞ்ச மிளகாய் போடுங்க. நீங்கள் எடுத்துருக்கிற புளிச்சக்கீரையோட அளவை பொறுத்து காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் லோவில் இருக்கணும். பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நான் 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். கீரையை ஆஞ்சு க்ளீன் பண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரையை எண்ணெயில் போடுங்க. கீரை நல்லா வதங்கி சுருங்குற வரைக்கும் கிண்டுங்க. பாருங்க, கீரை நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. சின்ன பாத்திரத்துக்கு மாத்துங்க, கீரை ஆறட்டும். மிக்சர் ஜாரில் வறுத்த மசாலா போட்டு அரைங்க. இதோட 3 பல்லு பூண்டு போடுங்க. இந்த பூண்டு பெருசா இருக்கிறதுனால 3 யூஸ் பண்றேன். நீங்க சின்ன சைஸ் பூண்டு போடுறீங்கன்னா 6 பல் போடலாம். இத 2-3 தடவை அரைச்சிட்டு வதக்கின புளிச்சக்கீரையை போடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் விழுதா அரைங்க. அடுத்து சில பொருட்களை தாளிக்க போறேன். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பூண்டு நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சு புளிச்சக்கீரை கலவையை போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணி 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. பச்சடி நல்லா சேர்ந்து வருது. இந்த அளவு எண்ணெய் ஊற்றினாதான் பச்சடி கொஞ்சம் நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். புளிச்சக்கீரையில் புளிப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் போட்டுக்கோங்க. அருமையான கோங்கூர பச்சடி தயார். சூடான சாதத்தில் நெய்யை ஊற்றி பரிமாறுங்க. வெங்காயம் சேர்த்து நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ரசிச்சு சாப்பிடுங்க. 21 Frames.